Hey guys, welcome back to the channel. In this video, we will talk about MIUI 13 based on Android 12. So, in the MIUI 13, we will talk about three things. One is performance improvement, design changes, multitasking features. So, performance improvement, Xiaomi is doing file storage system optimization. And in the file storage system optimization, so defragmentation is 60% improved. So, normally, you use a smartphone வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணும்போது ஸோ நிறைய ஆப்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதனால் நியூ ஃபோட்டோஸ்லாம் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் நீங்களும் பர்சனல் ஃபைல்ஸ் நிறைய வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ நிறைய ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் ஆக ஆக வந்து ட்ரைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கேட்ச் ஃபார்ம் ஆகும். ஸோ அது மூலிமா வந்து உங்களுக்கு டெய்லி யூசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர் கணக்கில் யூஸ் பண்ணும்போது லேக் ஆகும். ஸோ அப்போ வந்து ஃப்ராக்மெண்டேஷன்ன்ற ஒரு விஷயம் அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு டீஃப்ராக்மெண்டேஷன் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க 60%க்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரேம் ஆப்டிமைசேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா ஸோ அதெல்லாம் வந்து ஆப்டிமைஸ் வந்து பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ப்ரியாரிட்டி ஆப்டிமைசேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் மெயினாக ஆக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்குனே வந்து அல்காரிதம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் வந்து இன்னும் வந்து ஃபாஸ்டராகவும் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக இந்த இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸில் ஸோ இதெல்லாம் தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இதில் லைவ் வால்பேப்பர்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன் வால்பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நியூ மல்டி டாஸ்கிங் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சைட் பார் ஃபீச்சர். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் லெஃப்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா சைட் பார் வரும். அதில் உங்கள் ஃபேவரட் ஆப்ஸ் வந்து போட்டுக்கலாம். அண்ட் அதை கிளிக் பண்ணும்போது அந்த ஃபேவரட் அப்ளிகேஷன் வந்து ஃப்ளோட்டிங் விண்டோவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி ரியல்மி யூஐ 2.0 வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஃபீச்சர் தான் இப்போ இந்த மியூஐ 13 ரோல் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் Q1 2022 வந்துடும். ஸோ மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி ஒரு டைம் ரேஞ்சில். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வரப்போகிற அப்டேட்ஸ்லாம் எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குன்னு வந்து MI 11 சீரீஸ்க்கு வரப்போது Xiaomi சைடில். அண்ட் ரெட்மி சீரீஸில் ரெட்மி நோட் 10 சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து MIUI 13 பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி Xiaomi ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லை ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த MIUI 13 அப்கிரேட் பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்கள் தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஒரு அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. I'm not afraid of the dark.